போன பிறகு என்ன நடந்துச்சுங்க? எதுக்காக எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போறீங்க? தம்பி, அந்த பிராஸ்தார் பாண்டறங்க வாய்க்கால் நிலத்தையெல்லாம் வளைச்சு போட்டு குறுக்க கட்டடத்தை கட்டி போட்டான் தம்பி. எப்படி சாமி வாய்க்கால தண்ணி வரும்? எப்படி சார் விவசாயம் பண்ணி வைத்து பட்டிய போக்குறது? அவங்களது அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கு சார். என்னையா மடத்தனமா இருக்கு? அவன் எப்படியா கட்டணம் கட்ட முடியும்? வாய்க்காலும் வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்க 20 அடி நிலமும் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அவன் உங்களை ஏமாத்திருக்கான். நீங்க வண்டியை திருப்புங்க, நான் ஒரு வழி பண்ணி தரேன். மந்திரி மாசிலாமணி இந்தூர்காரர் தாங்க, அவரும் வந்து பாத்துட்டு வக்கீல் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னு போனாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க போய் என்ன பண்ண முடியும்? தம்பி, உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? நீ எங்கிருந்தோ வந்த, உன் உத்தியோகத்தை பாத்துட்டு உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பா. நாங்க எங்கேயாவது வேலை கிடைக்கிற இடத்துல கூலியில வாங்கிட்டு பொழைச்சிட்டு போறப்பா. இப்படி அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் நாம கண்டுக்காம போறதுனாலதான் தலைமுறை தலைமுறையா கூலிக்காரனாக இருக்க வேண்டியதா இருக்கு. நாம யாரும் ஏமாத்த வேண்டாம், ஏமாத்துறவன சும்மா விடவும் வேண்டாம். தயவு செய்து வண்டியை திருப்புங்க, வண்டியை திருப்புங்க, திருப்புங்க.